ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யுவர் சமையல். நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக அரிசி மாவு இல்லாமல் தேங்காயை வச்சு மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தோல் நீக்கின முழு தேங்காவை மிக்சியில் அரைச்சி தேங்காய் பால் ஃபில்டர் பண்ணி சக்கையை மட்டும் எடுத்து பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்டே டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் 1 கப் மில்க் பவுடர், 1 கப் சுகர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 கப் மில்க் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கலந்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா குக் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கண்டென்ஸ் மில்க் இருந்தால் நீங்கள் அதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் 10 முந்திரி, 15 பாதாம், உங்ககிட்ட பிஸ்தா இருந்தால் நீங்கள் அதையுமே சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா கோஸாக கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண கோகோனட், ப்ரிப்பேர் பண்ண கண்டென்ஸ் மில்க், கிரைண்ட் பண்ண நட்ஸ், அப்புறம் சாஃப்ரான் மில்க். சாஃப்ரான் மில்க் ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் கீ, ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு மோதகம் மோல்ல வச்சு எடுத்தால் ரெடி. உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் அண்ட் கண்டென்ஸ் மில்க் இருந்தால் இதை இன்னுமே குயிக்காக நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மோதகமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குக்கிங் கண்டென்ட்டுக்கு இவர் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching.